கல்வி சார்ந்த செய்திகளையும் அறிவு சார்ந்த செய்திகளையும் தொடர்ச்சியாக வெளியிட்டு வரும் ரைட் சாய்ஸ் டிவியானது இந்த ஆண்டு கல்லூரியில் சேர உள்ள மாணவர்களுக்கும் பெற்றோர்களும் பயன்பெறும் வகையில் பல்வேறு கல்வி சார்ந்த செய்திகளை பல்வேறு தலைப்புகளில் தொடர்ச்சியான வீடியோவாக வெளியிட்டு வருகிறோம் அதன் வகையில் இந்த கல்லூரி சேர்க்கையில் செய்யும் 10 மெகா தவறுகள் என்ற தலைப்பின் கீழ் இன்றைக்கு நாம் காண போகும் தலைப்பானது துணை மருத்துவ படிப்புகள் அதனே சார் மருத்துவ படிப்பு இது துணை மருத்துவ படிப்பு அப்படினு சொல்லிட்டு சில பேர் வந்து நினைக்கக்கூடும் இன்றைக்கு வந்து அதிக உலகில் அதிக அளவில் வேலை வாய்ப்பு வழங்கும் துறையாக பார்த்தா ரெண்டு துறை இருக்கு ஒன்று வந்து மருத்துவ துறை இன்னொன்று வந்து பொறியியல் துறை என்ன காரணம் பார்த்தீங்கன்னா உலகம் முழுக்க வந்து இந்த மருத்துவத்துறையும் பொறியியல் துறைக்கான தேவை வந்து எல்லா தளங்களிலும் எல்லா நாடுகளிலும் எல்லா இடங்களிலும் இருக்கு இந்த மருத்துவத்துறையில வந்து மருத்துவர்கள் என்பது தனி அவர்கள் மருத்துவ படிப்பை வந்து முடிப்பார்கள் அவர்கள் வந்து டாக்டர்கள் என்று அழைக்கப்படுவார்கள் ஸோ இந்த மருத்துவர்கள் என்பன தனி இந்த மருத்துவர்களை தவிர மருத்துவத்துறையில் பணிபுரியும் பல்வேறு வகை பல்வேறு கேட்டகரி பணிகளை செய்பவர்கள் அவர்களையெல்லாம் அவர்களுக்கான படிப்புகளை என்னன்னு பிரிச்சுக்காங்கனாக்க பாராமெடிக்கல் கோர்சஸ் அல்லது துணை மருத்துவ படிப்புகள் மருத்துவ படிப்பு படிச்சுங்கன்னா அது டாக்டர் கோர்ஸ் அதை முடிக்கிறவங்க மருத்துவர்கள் டாக்டர்கள் அதை தவிர அத்துறையில் பணிபுரிவதற்கான கல்வி தகுதியாக பல்வேறு படிப்புகள் வந்து வழங்கப்படுகின்றன அப்படிப்புகள் எல்லாமே துணை மருத்துவ படிப்புகள் அல்லது பாராமெடிக்கல் கோர்சஸ் என்ற பெயரின் கீழ் வந்து வழங்கப்படுது அந்த படிப்புகள் பொறுத்தவரை அவற்றில் வந்து மூணு பிரிவுகள் உள்ளன முதல் பிரிவு என்பது பட்டப்படிப்புகள் என்பன நான்கு ஆண்டு படிப்புகள் வந்து பட்டப்படிப்புகள் என இத்துறையின் கீழ் வந்து வழங்கப்படுது இரண்டாவது வகை வந்து டிப்ளமோ படிப்புகள் டிப்ளமோ படிப்புகள் என்பன இரண்டு ஆண்டுகள் அல்லது மூன்று ஆண்டுகள் கால அளவை கொண்டவை மூன்றாவது பிரிவு வந்து சான்றிதழ் படிப்புகள் இந்த சான்றிதழ் படிப்புகள் என்பன ஆறு மாதங்கள் முறை வரை ஆறு மாதங்கள் முதல் இரண்டு ஆண்டுகள் வந்து கால அளவு கொண்டவை சான்றிதழ் படிப்புகள் இன்றைக்கு நாம் காண போவது என்ன பார்த்தீங்கன்னா இந்த துணை மருத்துவ படிப்புகளில் பட்டப்படிப்புகள் எனப்படும் நான்கு ஆண்டு படிப்புகளை வந்து காணப்போகிறோம் இந்த படிப்புகளை முடிப்பவர்கள் மருத்துவமனைகளில் மருத்துவருக்கு துணையாக பல்வேறு துறைகளிலும் வந்து செயல்படுவார்கள் ஆக இந்த படிப்புகளை பொதுவாக என்ன சொல்றாங்கன்னாக்க துணை மருத்துவ பட்டப்படிப்புகள் என ஒரு பொதுவான பெயரில் வந்து இதில் கீழே இருக்கக்கூடிய படிப்புகள்லாம் அழைக்கப்படுகிறது இவற்றில் வந்து பல படிப்புகள் உள்ளன இந்த படிப்புகள் வந்து ரெண்டு வகையாக வந்து வழங்கப்படுது ஒன்று வந்து அரசு கல்லூரிகள் மற்றும் தனியார் கல்வி நிறுவனங்களில் வழங்கக்கூடிய படிப்புகள் அப்படின்றது தனியாகவும் தனியார் கல்லூரிகளில் அல்ல தனியார் கல்வி நிறுவனங்களில் மட்டும் வழங்கக்கூடிய படிப்புகள் அப்படின்ட்டு ரெண்டு வகையாக நாம் பிரிக்கலாம் இந்த அரசு கல்லூரிகளிலும் தனியார் கல்லூரிகளிலும் வழங்கக்கூடிய இதில் வந்து பிரசித்தி பெற்ற படிப்புகள் அப்படின்னு பார்த்தாங்கன்னா ஒன்று வந்து பிஎஸ்சி நர்சிங் படிப்பு ரெண்டாவது வந்து பி ஃபார்மசி எனப்படும் ஃபார்மசி படிப்பு ரெண்டாவது பிபிடி எனப்படும் பிசியோ தெராப்பி அல்லது மொடர்னிக்கியல் சார்ந்த படிப்பு இந்த படிப்புகள் மூன்றுமே பார்த்தாங்கன்னா நான்கு ஆண்டுகள் கால அளவுகள் கொண்டது இந்த மூன்று படிப்புகளும் அரசு கல்லூரிகளிலும் வழங்கப்படுகின்றன அதே போல தனியார் சுயநிதி கல்லூரிகளிலும் இப்படிப்புகள் வழங்கப்படுகின்றன இப்படிப்புகளை பொறுத்தவரை மாணவர்கள் சேர்வதற்கு அரசு கல்லூரிகளில் இருக்கக்கூடிய படிப்புகளில் சேர்க்கை பெறலாம் அதே போல சுயநிதியில் உள்ள கல்லூரிகளில் உள்ள படிப்புகளில் அரசு இடங்கள் என ஒதுக்கப்படுகிறது எப்படி வந்து மருத்துவ படிப்புகளில் வந்து கவர்மெண்ட் கல்லூரியும் மற்றும் வந்து சுயநிதி கல்லூரிகளில் இருக்கக்கூடிய இடங்களில் அரசு கோட்டா மேனேஜ்மெண்ட் கோட்டான்ற பிரிக்கிற மாதிரி இந்த மூன்று படிப்புகளுக்கு மட்டும் தனியார் சுயநிதி கல்லூரிகளிலும் அரசு கோட்டா என 50 முதல் 65% இடங்கள் வந்து அரசு சார்ந்த இடங்கள்னு ஒதுக்கப்படும்
அந்த இடங்களுக்கு மட்டும் அரசு சார்பில் நடைபெறும் கவுன்சிலிங் வழியாக மாணவர்கள் சேர்க்கப்படுகிறார்கள். அதன் வழியாக சேரக்கூடிய மாணவர்களுக்கு கட்டணம் வந்து அரசு நிர்ணயித்த கட்டணம் மட்டும் பெறப்படுகிறது. நிர்வாக ஒதுக்கீட்டு இடங்களுக்கு வந்து அரசு வந்து கட்டணம் நிர்ணயித்துள்ளது. அதுக்கு வந்து கட்டணம் ஒன்று சற்று அதிகமாக இருக்கும். எது? இந்த மூன்று வகையான படிப்புகளுக்கு மட்டும். ஸோ இதெல்லாமே ஒரு பிரிவு. இன்னொன்று பாருங்க, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12 இந்த 14 படிப்புகள் என்பன இவை வந்து அரசு கல்லூரிகளில் வந்து இந்த படிப்புகள் வந்து பெரும்பாலும் நடத்தப்படுவதில்லை. இந்த படிப்புகள் எல்லாமே தனியார் கல்லூரிகளில் இப்பொழுது அதிகமாக தேவைப்படும் துறை சார்ந்த பணியிடங்களுக்கான படிப்புகளாக தனியார் கல்லூரிகள் மட்டும் இவை வழங்கப்படுகிறது. இப்படிப்புகள் படிப்புகளுக்கான இடங்கள் அரசு கோட்டா என்று எதுவும் கிடையாது. எல்லாமே நிர்வாக ஒதுக்கீட்டு இடங்களாக தான் கருதப்படும். இப்படிப்புகளில் ஒரு மாணவன் சேரணும் அப்படின்னா அம்மாணவன் அந்த படிப்பை நடத்தக்கூடிய கல்லூரிக்கு நேரடியாக சென்று அங்கே விண்ணப்பித்து அங்கே சேர்க்கை பெறலாம். இதுவற்றில் வந்து கவர்மெண்ட் கோட்டா என்று எதுவும் இல்லை என்பதை மாணவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக இப்படிப்புகளை பற்றி நாம் பார்ப்பதற்கு முன்னால் இப்படிப்புகளுக்கான வேலை வாய்ப்புகள் என்ன அப்படின்றத பார்க்கணும். நாம் ஏற்கனவே அறிந்து கொண்டதை போல மருத்துவத்துறை என்பது இன்னைக்கு வந்து ஏராளமான வேலை வாய்ப்புகளை உலக அளவில் வந்து வழங்கி வருகிறது அப்படின்னு நம்ம சொன்னோம். அது இந்த கொரோனா இந்த காலகட்டங்களில் இதை பார்த்தோம் அப்படின்னாக்கா இன்னைக்கு எல்லோருமே வீடுகளில் வந்து அடைந்து கிடைக்கக்கூடிய சூழலிலும் இந்த மருத்துவ பணியாளர்கள் மட்டும் வந்து மருத்துவர்களும் மருத்துவத்துறை சார்ந்தவர்களும் இன்னைக்கு வந்து 24 மணி நேரம் பணியில் வந்து ஈடுபடுத்தப்படுறாங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது இன்றைக்கு மட்டும் கிடையாது, என்றைக்குமே வந்து மருத்துவ பணிக்கு வந்து விடுப்புலாம் கிடையாது. என்ன காரணம்? மனிதன் இருக்கும் வரை நோய் இருக்கும். அப்போ நோய் இருக்கும் வரை மருத்துவர்களுக்கும் மருத்துவத்துறை சார்ந்தவர்களுக்கும் வேலை இருக்கும். அது இல்லாமல் மருத்துவத்துறையில் புதிது புதிதாக பல நோய்கள் வந்து உருவாக்கி கொண்டு வருகின்றன. அதுக்கு என்ன காரணம்? அந்த காலநிலை மாற்றங்கள், வெப்பநிலை உயர்தல், கடல் மட்டம் உயர்தல், இந்த காற்று நிலம் நீர் மாசுபடுதல், இவைகள் எல்லாம் பல புதிய நோய்களுக்கு காரணமாக அமைகின்றன. அந்த வகையில் புது புது நோய்கள் பற்றிய ஆராய்ச்சிகள், அவைகளுக்கான மருந்து கண்டுபிடிப்பு, அதுக்கான மருந்து வந்து சோதிப்பு, அந்த நோய்கள் வராமல் தடுத்தல், வந்த நோயாளிகளுக்கு வந்து பரிசோதனைகள் செய்தல், இது போன்ற பல பணிகளும் மருத்துவத்துறை சார்ந்த பணியாளர்களால் தான் செய்யப்படுது. அப்போ ஒரு மருத்துவமனை என்பது, ஒரு மருத்துவமனைனாக்கா அங்கே ஒரு 5 டாக்டர்களோ அல்லது 10 டாக்டர்களோ பணிபுரிந்தால் துணை இந்த இது போன்ற படிப்புகளை முடித்தவர்கள் அங்கே ஏற்கனவே 20 பேராவது தேவைப்படுவார். இப்போ மருத்துவர்களுக்கு இவர்கள் தேவையான மற்ற சப்போர்ட் எல்லாமே அவங்க தான் கொடுப்பாங்க. ஆக இந்த மருத்துவர்கள் என்பன வந்து ஒரு ஒரு மருத்துவமனையில் வந்து ஒரு உயர்ந்த பணியிடமாக கருதப்பட்டால், அதை தவிர மற்ற பணியிடங்களுக்கு எல்லாமே இது போன்ற படிப்பை முடித்தவர்கள் தான் அவங்க வந்து வேலை செய்ய முடியும். அந்த வகையில் இப்படிப்புகள் வந்து உலகம் முழுவதும் பணி வாய்ப்புகள் மிகுந்த படிப்புகளாக இவைகள் வந்து கருதப்படுகின்றன. அப்போ ஒரு மருத்துவத்திற்கு மருத்துவ படிப்பு சேர முயற்சிக்கும் ஒரு மாணவனுக்கு அப்படிப்பில் இடம் கிடைக்கலன்னா அந்த மாணவன் ஒன்று வேறு துறைக்கு வந்து செல்ல விருப்பப்பட்டால் வேறு துறைக்கு செல்லலாம். அல்லது சில மாணவர்கள் அவனுடைய விருப்பமே வந்து மருத்துவம் சார்ந்ததாக இருந்தால், ஒருவேளை மருத்துவத்தில் கிடைக்கலனா கூட அந்த மருத்துவம் துறை சார்ந்த இந்த பட்டப்படிப்புகளை வந்து பல மாணவர்களை வந்து தேர்வு செய்கிறார்கள். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, இவைகளுக்கும் பிரகாசமான வேலை வாய்ப்புகள் மிகுதியாக உள்ளன. ஆக இதில் உள்ள படிப்புகள் என்ன, அந்த படிப்புகளுக்கு என்ன செலவாகும், அவைகளுக்கான வேலை வாய்ப்புகள் என்ன, வேலை வாய்ப்புகள் இருக்கக்கூடிய போட்டிகள் என்ன என்பதை மாணவர்கள் அறிந்து கொண்டால் அவர்கள் பெறக்கூடிய மதிப்பெண்கள் மற்றும் அவர்களுடைய பொருளாதார சூழ்நிலை இவைகளை பொறுத்து அவர்களுக்கு ஏற்ற படிப்பு எது என்பதை அவர்களால் எளிதாக கண்டறிய முடியும். படிப்பு என்பதை இன்றைக்கு வேலைக்கு தான் என்று ஆகிவிட்ட சூழலில் அனைத்து வகையான படிப்புகளையும் ஒருவரால் அறிந்திருந்தால்தான் அவருக்கேற்ற கல்வி இது என்பதை அவரால் தீர்மானிக்க இயலும். அதன் அடிப்படையில் தான் அவர்களுடைய எதிர்காலம் அமையும் என்ற காரணத்தால் இப்படிப்புகள் இந்த தலைப்பு இன்றைக்கு வந்து ஒரு மிக முக்கியத்துவம் வாய்ந்த தலைப்பாக உள்ளது. இப்படிப்புகளை பற்றி நாம் வந்து காண்பதற்கு முன்னர் இந்த 3 இந்த பிஎஸ்சி நர்சிங் அந்த பி ஃபார்மசி படிப்புகள் குறித்து ஒரு தனி வீடியோவை நாம் வெளியிட வேண்டியுள்ளது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா,
இதில் அரசு ஒதுக்கீடு இருக்கிறதுனால சென்ற ஆண்டில் வந்து என்ன மதிப்பெண் பெற்ற கட் ஆஃப் மாணவர்களுக்கு வந்து அரசு இடங்கள் கிடைத்தன அல்லது தனியார் நிறுவனங்கள் இடம் கிடைத்தன என்ற தகவல்கள் அதிகமாக நாம் சொல்ல வேண்டியிருக்கிறதுனால அவைகள் அடிப்படையில் இந்த ஆண்டு வந்து மாணவர்களுக்கு வந்து இடம் கிடைக்குமா கிடைக்காதா என்று அவர்களால் வந்து ஒரு ஒரு ஐடியா வந்து அவங்களுக்கு கிரியேட் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கின்றதுனால இந்த பிஎஸ்சி நர்சிங்கும் பி ஃபார்மசி தொடர்பாக நம்ம தனியான ஒரு பதிவை வந்து காணலாம். அதை தவிர மற்ற படிப்புகளை குறித்து இப்பொழுது அறிந்து கொள்ளலாம். துணை மருத்துவ படிப்புகளாக 4 ஆண்டுகள் தனியார் கல்வி நிறுவனங்களில் நடைபெறுகின்ற படிப்புகளை இப்பொழுது நாம் காணலாம். இப்படிப்புகள் பார்த்தோன்னாக்க இந்த பிஎஸ்சி என்ற தலைப்பின் கீழ் பார்த்தோன்னாக்க 11 படிப்புகள் வந்து வழங்கப்படுகின்றன. இப்படிப்புகளை பொறுத்தவரை புதிய படிப்புகள் வந்து ஒவ்வொரு ஆண்டும் வந்து புதிதாக படிப்புகள் வந்து தோற்றுவிக்கப்படுகிறது. தேவைகளின் அடிப்படையில் இன்னும் எந்த படிப்பு வந்து புதிதாக ஒரு குறிப்பிட்ட பணிக்கு ஆட்கள் தேவை அல்லது குறிப்பிட்ட துறை சார்ந்த அறிவு மிக்கவர்கள் தேவை அதன் அடிப்படையில் புதிய படிப்புகள் வந்து ஒவ்வொரு ஆண்டும் வந்து புதிதாக சில படிப்புகள் இணைக்கப்படுகின்றன. அந்த வகையில் இந்த ஆண்டு கூட ஏதாவது புதிய படிப்புகள் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளன. சென்ற ஆண்டுகள் வரை உள்ள படிப்புகளை வந்து நாம் இப்பொழுது அறிந்து கொள்ளலாம். அதில் வந்து பிஎஸ்சி இந்த ரேடியாலஜி 4 ஆண்டுகள் கொண்ட இந்த படிப்பானது இன்றைக்கு வந்து இந்த எக்ஸ்ரே உடல் உள்ளுறுப்புகள் இருக்கக்கூடிய நோய் சம்பந்தப்பட்டவைகளை அறிந்து கொள்ளவும் அதே போல் வந்து ஸ்கேனில் பார்த்தோன்னா 2-3 வகையான ஸ்கேன் இருக்குது. அந்த ஸ்கேன் இயந்திரங்களை இயக்கவும் ஸ்கேன் எடுப்பதற்கு ஒருவரை தயார் செய்யவும் இயந்திரங்களை இயக்கி ஸ்கேன் எடுத்து அதற்கான ரிப்போர்ட்டை வந்து மருத்துவரிடம் கொடுக்கவும் அது தொடர்பான செயல்பாடுகளை செய்வது தொடர்பாக இந்த பிஎஸ்சி ரேடியாலஜி எனப்படுகின்ற படிப்பில் பயிற்றுவிக்கப்படுகிறது. இன்றைக்கு வந்து உயர் தொழில் நுட்பங்கள் வந்து மருத்துவத்துறையில் வந்து ஒரு இந்தியாவை பொறுத்தவரையிலையும் பார்த்தோம்னாக்க ஒரு உலக அளவிலே வந்து ஒரு மருத்துவத்துறையில் வந்து ஒரு மேம்பாடு அடைந்த நிலை இந்தியாவில் இருக்குது. இந்தியாவில் வந்து மருத்துவ செலவுகள் பார்த்தோன்னா வெளிநாடுகளை விட ரொம்ப குறைவு அப்படிங்கிறதுனால பல வெளிநாட்டினரும் வந்து இந்தியாவுக்கு வந்து மருத்துவ சுற்றுலா என்ற பெயரில் வந்து இங்கே வந்து மருத்துவ சிகிச்சைக்காக வராங்க. அந்த வகையில் வந்து உயிரி தொழில்நுட்பங்கள் வந்து நம்ம இந்திய மருத்துவமனைகளில் வந்து பயன்படுத்தப்படுகின்ற காரணத்தால் இன்றைக்கு வந்து ஒரு சிறப்பான சிகிச்சையை வழங்குவதற்கு ஒரு நோயாளிக்கு வந்து அந்த ஸ்கேன் எடுப்பது என்பது ரொம்ப அத்தியாவசிய ஒன்றாக வந்து கருதப்படுகிறது. அந்த வகையில் இந்த படிப்பானது ஸ்கேன் எடுப்பது தொடர்பான அத்தனை தொழில் நுணுக்கங்களையும் மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்கும் பாடத்திட்டங்களை உள்ளடக்கியது. இன்றைக்கு பெரிய மருத்துவமனைகளில் அல்லது வந்து அரசு மாவட்ட மருத்துவமனைகள்லாம் பார்த்தோன்னாக்கா ஸ்கேன் எனப்படுற இயந்திரங்கள் வந்து பயன்படுத்தப்படுகின்றன. அது போன்ற எந்தெந்த மருத்துவமனைகளில் ஸ்கேன் இயந்திரங்கள் பயன்படுத்தப்படுகின்றனவோ அத்தனை இடங்களிலும் அவைகளை இயக்குவதற்கு இப்படிப்பை முடித்தவர்கள் வந்து தேவைப்படுகின்றனர். அடுத்தது பார்த்தோம்னாக்கா ரேடியோ தெரபி. இந்த ரேடியோ தெரபி என்பது என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இது வந்து ரேடியாலஜி அப்படிங்கிறது இந்த கதிர்வீச்சை பயன்படுத்தி உடல் உறுப்புகளை படம் பிடிப்பது உடலில் உள்ள பழுதுகளை வந்து இனம் கண்டறிவது போன்றதுக்கு ரேடியாலஜி படிப்பு. இந்த ரேடியோ தெரபி எனப்படுவது இதே போன்ற கதிரீக்கங்களை எல்லாம் பயன்படுத்தி உடலில் உள்ள பழுதுகளுக்கு எப்படி வந்து சிகிச்சை அளிப்பது அது தொடர்பான பணிகளை செய்வதற்கான பாடங்களை உள்ளடக்கியது ரேடியோ தெரபி. இந்த புற்றுநோய் வந்தவர்களுக்கெல்லாம் பார்த்தோம்னாக்கா அந்த கடைசி முயற்சியாக வந்து அந்த ரேடியோ தெரபி கொடுப்பாங்க. ரேடியோ தெரபி என்பது நம்ம உடலில் உள்ள நோய்க்கிருமிகள் நோய்க்கிருமி பாதித்த பாகங்களை வந்து இந்த ரேடியோ கதிர்களை பயன்படுத்தி வந்து சிகிச்சை வந்து கொடுப்பாங்க. அது தொடர்பான செயல்பாடுகளை அது தொடர்பான சிகிச்சைக்கு துணை நிற்பது யார் அப்படின்னு இந்த ரேடியோ தெரபி பயின்ற வல்லுநர்கள். அடுத்து பாருங்க கார்டியோ பல்மனரி. கார்டியோ பல்மனரி அப்படின்றது இதயம் தொடர்பான இதய செயல்பாடுகள் தொடர்பான மருத்துவருக்கு வந்து துணை செய்வதற்காக வந்து தேவையான பாடங்களை வந்து இப்படிப்புகளில் வந்து கார்டியோ பல்மனரியில் வந்து கற்றுக் கொடுக்கப்படுகிறது. அதே போல மெடிக்கல் லேப் டெக்னாலஜி. மெடிக்கல் லேப் டெக்னாலஜி என்பது ஒரு நோயாளி என்றால் அந்த நோயாளிக்கு வந்து என்ன விதமான நோய் தாக்கியுள்ளது அது எந்த அளவுக்கு வந்து அந்த நோய் வந்து அவர் உடலில் உள்ளது என்பதை கண்டுபிடிப்பதற்கு
அவர் உடலில் இருந்து ரத்தம், சிறுநீர், கோளை இது போன்ற பல திசுக்கள் இதெல்லாம் வந்து எடுத்து லேப்ல வந்து பல்வேறு பரிசோதனைக்கு உட்படுத்துவார்கள். அது போன்ற பரிசோதனைகளை செய்வது தொடர்பான படிப்பு தான் இந்த மெடிக்கல் லேப் டெக்னாலஜி. அடுத்தது பார்த்தாங்கன்னா அனஸ்தீசியா. ஒரு மருத்துவர் வந்து ஒருவருக்கு வந்து அறுவை சிகிச்சை வைத்தியம் செய்யணும் அப்படின்னா அதுக்கு முன்னர் வந்து அந்த அவருக்கு வந்து ஒன்று முழு மனிதருக்கும் வந்து அனஸ்தீசியா எனப்படுகிற மயக்க மருந்து கொடுப்பார்கள், அல்லது வந்து ஒரு குறிப்பிட்ட பகுதி வந்து பகுதிக்கு மட்டும் வந்து வலி உணராமல் இருப்பதற்கான மருந்துகளை கொடுப்பார்கள். அது போன்ற சூழ்நிலைகளில் இந்த அனஸ்தீசியா டிகிரி பயின்றவர்கள் ஒரு நோயாளிக்கு மருத்துவரின் பரிந்துரையின் பேரில் எவ்வளவு அந்த அனஸ்தீசியா கொடுக்கணும் என்பதை கொடுத்து அதை கண்காணித்து அந்த ஆப்ரேஷன் முடியும் வரை அதை கண்காணித்து அந்த இதயத்திற்கு தேவையான ரத்தம் கரெக்டாக கிடைப்பதை வந்து இவர்கள் வந்து கண்காணித்து வருவாங்க. அந்த மயக்க மருந்து அதிகமாக கொடுக்கப்பட்டால் நோயாளி வந்து இறந்து போய்விடுவார். அதே போல மயக்க மருந்து குறைவாக கொடுக்கப்பட்டால் நோயாளி வந்து வலியை உணர வேண்டியிருக்கும். இது எதுவாக இருந்தாலும் அவனுடைய உயிர் வந்து சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படிங்கிறதுனால சில ஆப்ரேஷன்லாம் பார்த்தோன்னாக்கா 6 மணி நேரம் 10 மணி நேரம் கூட தொடர்ந்து வந்து சில மேஜர் ஆப்ரேஷன்ஸ்லாம் நடக்கும். அந்த மாதிரி சூழ்நிலைகளில் இந்த படிப்பை முடித்தவர்கள் தான் உடன் இருந்து அந்த நோயாளிக்கு அந்த அனஸ்தீசியா அந்த மயக்கம் குறிப்பிட்ட அளவில் இருப்பதை வந்து கண்காணித்து அதற்கு ஏற்றார் போன்ற கருவிகளை இயக்கி அந்த ஆப்ரேஷன் முடியும் வரை அதை கண்காணிப்பது இவர்களுடைய பணி. இந்த கார்டியோடெக் என்பதும் இந்த கார்டியோ பல்மனரி இது ரெண்டுமே பார்த்தோம்னாக்கா இதயம் சார்ந்த நுரையீரல் சார்ந்த செயல்பாடுகள் அது தொடர்பான பாடங்களை வந்து உள்ளடக்கிய படிப்புகள் இது ரெண்டுமே. டயாலிசிஸ் டெக்னாலஜி என்பது சிறுநீரக பாதிப்பு தொடர்பானது. சிறுநீரகம் பாதிப்படைந்தவர்கள்லாம் பார்த்தோம்னாக்கா அவர்களுடைய உடல் வந்து தானா அந்த சிறுநீரக பிரிப்பு பணியை வந்து செய்ய முடியாது. அது போன்றவர்கள் வந்து வாரம் ஒரு முறையோ அல்லது மாதம் ஒரு முறையோ மருத்துவமனைகளுக்கு சென்று டயாலிசிஸ் செய்து கொள்வார்கள். அது போன்ற அந்த இயந்திரங்களை வந்து இயக்கி அது போன்ற நோயாளிகளுக்கு வந்து எப்படி அந்த சிகிச்சை வழங்குவது, அவர்களை கண்காணிப்பது எப்படி, அந்த இயந்திரங்களை தயார் செய்வது எப்படி, அந்த போன்ற நோயாளிகளை பரிசோதித்து அவர்களுடைய நிலை என்ன என்பதை பற்றி மருத்துவர்களிடம் தெரிவிப்பது, இது போன்ற பணிகள் தொடர்பான பாடங்கள் இந்த டயாலிசிஸ் டெக்னாலஜி படிப்பில் பயிற்றுவிக்கப்படுகிறது. அடுத்து வந்து பிசிசியன் அசிஸ்டன்ட். பிசிசியன் அசிஸ்டன்ட் என்பது பிசிசியன் என்பது மருத்துவரை குறிக்கும். பிசிசியன் அசிஸ்டன்ட் என்பது மருத்துவருக்கு துணையான பணிகளை, மருத்துவருக்கு துணையான மருத்துவம் ஒரு மருத்துவரும் ஸ்பெஷாலிஸ்ட்டுங்க இருப்பாங்க. அந்த மருத்துவர்கள் வந்து அவர்களுடைய இடத்தை விட்டுட்டு போய் ஒவ்வொரு நோயாளியும் வந்து நேரடியாக கண்காணிப்பது வந்து அவர்களுக்கு சிரமம். அது போன்ற சூழ்நிலைகளில் மருத்துவர்களின் பணி சுமையை குறைப்பதற்காக மருத்துவர் சார்பில் அவர் செய்ய வேண்டிய சில விஷயங்களா கண்காணித்து மருத்துவருக்கு வந்து தக்க நேரத்தில் அது குறித்த குறிப்புகளை வந்து எடுத்து கொடுக்கிறவங்க வந்து இந்த பிசிசியன் அசிஸ்டன்ட் என்ற படிப்பில் அது தொடர்பான பாடங்கள் கற்பிக்கப்படுது. ஆக்சிடென்ட் கேர் அல்லது எமர்ஜென்சி கேர் என்பது இந்த ஆக்சிடென்ட்டை பொறுத்தவரையும் பார்த்தோம்னாக்கா அந்த ஆக்சிடென்ட் ஆன உடனே உடனடியாக அந்த பாதிக்கப்பட்டவரை அருகில் உள்ள மருத்துவமனையிலோ அல்லது அவருக்கு சிகிச்சை எவ்வளவு விரைவாக கிடைக்க செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு அவருடைய உயிரை காக்க உதவும். அந்த காலத்தை என்ன சொல்லுவாங்கனாக்கா கோல்டன் அவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள் சினிமாவில் கூட வந்து பல நேரங்களில் பார்த்துருப்போம். ஆஸ்பத்திரிக்கு வந்து கொண்டு போவாங்க ஒரு ஆக்சிடென்ட் ஆனவங்கள, நீங்கள் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கலாமே, ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வந்திருக்கலாமே, அவர் எங்களால் காப்பாற்ற முடியல, ரொம்ப ரத்தம் வெளியே போயிடுச்சு உடல்ல இருந்து அப்படின்றதுலாம் நம்ம சினிமாவில் பார்த்தோம். ஆக்சிடென்ட் ஆனதிலிருந்து அந்த ஆக்சிடென்ட் ஆனவருக்கு மருத்துவர் வந்து சிகிச்சை தொடங்குவதற்கு இந்த இடைப்பட்ட காலத்தை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கோல்டன் அவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கோல்டன் அவர்ஸ் தான் ஒரு நோயாளி அல்லது ஒரு ஆக்சிடென்ட்ல மாட்டினவருக்கு வந்து உயிர் பிழைப்பதற்கான வாய்ப்பை வந்து வழங்கக்கூடிய இந்த கோல்டன் அவர்ஸ். அந்த இடைப்பட்ட காலத்தில் அவருக்கு செய்ய வேண்டிய அவசர சிகிச்சைகள் என்ன, அதை செய்வதற்கான பயிற்சி தான் இந்த ஆக்சிடென்ட் கேர். காலம் அதிகமாகி
போதுமான ஒரு மருத்துவ உதவிகள் அந்த கோல்டன் அவர்ஸ்ல அவர்கள் கிடைக்கலன்னா அவர் வந்து உயிர் இழப்பதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகம். ஆக்சிடென்ட் ஆன உடனே மருத்துவர் வந்து அவருக்கு வந்து சிகிச்சை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் வந்து எல்லா சூழ்நிலையிலும் எல்லோருக்கும் வந்து அமைந்துடாது. ஏன்னா அந்த ஆக்சிடென்ட் ஆன இடம் ஒன்றா இருக்கலாம், மருத்துவமனை வந்து நீண்ட தொலைவில் இருக்கலாம். இந்த மாதிரி சூழ்நிலைகளில் வந்து ஆம்புலன்ஸ் தான் போய் அந்த ஆக்சிடென்ட்ல மாட்டி கொண்டவரை வந்து மருத்துவமனைக்கு கொண்டு வரது. அந்த மாதிரி ஆம்புலன்ஸில் இந்த ஆக்சிடென்ட் கேர் இந்த பயிற்சி பெற்றவர்கள் வந்து இருப்பாங்க. அவர்கள் ஒரு அடிப்பட்டவருடைய எந்த வகையான அடி அவருக்கு வந்து விபத்தில் வந்து நடந்திருக்கு, அதுக்கு உடனடியாக செய்ய வேண்டிய அந்த முதலுதவி சிகிச்சை என்ன, உயிர் காப்பதற்கு தேவையான அவசர சிகிச்சைகளை இந்த பயிற்சி பெற்றவர்கள் கற்றிருப்பார்கள். அதன் அடிப்படையில் மருத்துவர் வந்து அந்த நோயாளி பரிசோதிப்பதற்கு முன்னர் என்ன அவசரத்தில் செய்யணுமோ அவைகளை செய்வதற்கான அந்த படிப்பு தான் ஆக்சிடென்ட் கேர். அடுத்தது பார்த்தோம்னா ரெஸ்பிரேட்டரி தெரபி. ரெஸ்பிரேட்டரி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த சுவாசம் சம்பந்தப்பட்ட இல்லை இந்த ஆஸ்துமா நோயாளிகளுக்கு பார்த்தோன்னா அவங்க வந்து சுவாசிப்பதே வந்து பெரிய பிரச்சனையாக இருக்கும். அது வந்து இன்னும் இந்த மழைக்காலங்கள்லாம் பார்த்தோன்னாக்கா அவர்கள் மூச்சு விடுவதிலிருந்து நிறைய சிரமம்லாம் பண்ணுவாங்க. அது சம்பந்தப்பட்ட ட்ரீட்மெண்ட் என்ன இருக்கோ அதுக்கான கருவிகளை இயக்குவது, அதற்கான பரிசோதனைகளை செய்வது போன்ற பணிகள் தொடர்பான பாடங்களை இந்த ரெஸ்பிரேட்டரி தெராபி படிப்பில் வந்து பயிற்றுவிக்கப்படுது. அடுத்தது பார்த்தோன்னாக்கா பி ஆப்டம் பேச்சுலர் ஆஃப் ஆப்டமாலஜி. ஆப்டமாலஜி அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இந்த கண் பரிசோதனை தொடர்பான படிப்பு. நோயாளிகளுடைய அல்லது இந்த கண் பாதிக்கப்பட்டவர்கள் அல்லது பார்வை திறனில் வந்து குறைபாடு உடையவர்களை சோதிப்பது, அவர்களுக்கு தேவையான வந்து அந்த கண்ணாடிகளை வந்து தயாரிப்பது போன்ற பணிகளை செய்வர்கள் வந்து இந்த ஆப்டமாலஜி பணி அப்படின்னு சொல்லுவோம். அதற்கு தேவையான பயிற்சியையும் பாடங்களையும் அளிப்பது வந்து இந்த படிப்பில் வந்து பயிற்றுவிக்கப்படுகிறது. அடுத்து வந்து பிஓடி பேச்சுலர் ஆஃப் ஆக்குபேஷனல் தெராபி. இது என்ன அப்படின்னு சில உடல் உபாதைகளால் சிலருக்கு வந்து உடல் இயக்கங்கள் சில பாகங்களில் வந்து உடல் இயக்கங்கள் வந்து செயல்படாமல் போயிடும், இயக்க முடியாமல் போயிடும். பெருவிலையாக கூட சிலருக்கு அது போன்ற பாதிப்புகளாக இருக்கும். அது போன்றவர்கள் எப்படி தங்களுடைய பணிகளை தாங்களே மற்றவரின் உதவியின்றி சுயமாக செய்து கொள்வது, இந்த சில பேருக்கு கை இயங்காது கால் இயங்காது, இது போன்றவர்களுக்கெல்லாம் எந்த மாதிரியான பயிற்சி எந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் வந்து வாயிலாக அவர்களுக்கு வந்து சுயமாக இயங்குவதற்கான வழிமுறைகளை வந்து வழங்கக்கூடியது யார் அப்படின்றதுன்னா இந்த ஆக்குபேஷனல் தெராபிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் அதுக்கு தொடர்பான பாடங்கள் வந்து பயிற்றுவிக்கப்படுகிறது. இந்த இறுதியாக பார்த்தோன்னாக்கா பிஏஎஸ்எல்பி, இது என்ன கோர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா இந்த காது கேளாதவர்கள் மற்றும் வாய் பேசாதவர்கள் ஆடியோ பேச்சுலர் ஆஃப் ஆடியோ ஸ்பீச் லாங்குவேஜ் பேத்தாலஜி அப்படின்னு சொல்லுவோம். காது கேளாமை மற்றும் வாய் பேசாமை இந்த செவிடு குருடு அப்படின்னு சொல்லுவாங்க. அது போன்றவர்கள் பல்வேறு காரணங்களால் வந்து இது போன்ற குறைபாடுகள் வந்து ஏற்படும், அவைகளை பரிசோதித்து அவர்களுக்கான பயிற்சி அல்லது தொடர்ச்சியான பயிற்சிகளை வழங்குவது, அவற்றை கண்காணிப்பது போன்ற பணிகளை வந்து செய்வதற்கான பாடங்களை உள்ளடக்கியதான் இந்த படிப்பு. இப்ப பாருங்க, இதுல பார்த்த இந்த படிப்புகள் எல்லாமே தனியார் கல்லூரிகளில் பயிற்றுவிக்கப்படுகிறது. அவற்றில் வந்து அரசு இடஒதுக்கீடுலாம் எதுவுமே கிடையாது. அந்த தனியார் கல்லூரிகள்லதான் இந்த படிப்புகளுக்கு வந்து மாணவர்கள் சேர வேண்டியிருக்கும். இதற்கான கட்டணங்கள் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தாங்கன்னா ஜென்ரலாகவே இந்த தனியார் கல்லூரிகளில் இந்த பிஎஸ்சி நர்சிங்கும் பி ஃபார்மசி வந்து நம்ம தனி வீடியோவாக பார்க்க போகிறோம். இங்கே வந்து பிபிடி இந்த பிசியோதெராபி அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இந்த படிப்புகளுக்கு வந்து இந்த பிஎஸ்சி பிசியோதெராபி என்பது இந்த உடலியக்கியல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த உடம்புல ஏற்படக்கூடிய இந்த வலிகள் மூட்டு சம்மந்தப்பட்ட வலிகள் இந்த இது போன்ற வழிகளுக்கெல்லாம் தெராபி அதாவது சிகிச்சை கொடுக்கக்கூடியது தொடர்பான பாடங்களை உள்ளடக்கியது இந்த பிசியோதெரபி படிப்பு. இவர்கள் வந்து இந்த விபத்தில் வந்து அடிபட்டவர்கள்
நீண்ட நாள் படுக்கையில் இருந்தவர்கள் அவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவர்களுடைய இயல்பான உடல் பழைய சூழ்நிலை ஏற்றாற்போல் உடல் வந்து அவங்களாம் நடக்குவோ தனது பணிகளை செய்வோம் இல்லாது அவற்றிற்கெல்லாம் தேவையான பயிற்சி அந்த பயிற்சி வந்து ஒன்று விளையாட்டு சார்ந்த பயிற்சியாக இருக்கலாம் அல்லது யோகா சார்ந்த பயிற்சியாக இருக்கலாம் அல்லது கருவிகளை கொண்டு கொடுக்கக்கூடிய பயிற்சியாக இருக்கலாம் அவைகளெல்லாம் கொடுத்து அவர்கள் வந்து பழைய நிலைக்கு வந்து அவர்களை கொண்டு வருவதற்கான பாடங்களை உள்ளடக்கிறது இந்த பிபிடி எனப்படுகின்ற படிப்பாளம் அரசு கல்லூரிகளில் இதுக்கான கட்டணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா குறைவு வருட கடன் 5000 ரூபாய்க்குள்ள தான் தனியார் கல்லூரிகளில் பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கான கட்டணம் வந்து ஆண்டுக்கு ஏறக்குறைய 50000 ரூபாய் வந்து தனியார் கல்லூரிகள் வாங்கப்படுது இந்த நான்காண்டு படிப்புகள்லாம் பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா தனியார் கல்லூரிகளில் படிப்பு கேட்டாற்போல் கல்லூரியை கேட்டாற்போல் 80000 ரூபாய் முதல் ஏறக்குறைய 2 லட்சம் ரூபாய் வரை கல்லூரிகளில் கட்டணமாக வசூலிக்கப்படுகின்றன ஒரு சாதாரண துணை மருத்துவ கல்லூரி அங்கீகாரத்தோடு இருக்கக்கூடிய கல்லூரிகளாக இருந்தால் அந்த 80000 ரூபாய் அல்லது 1 லட்சம் ரூபாய் அல்லது 1,10,000 என்று கட்டணம் வசூலிக்கப்படுகிறது இதுவே நிகர்நிலை பல்கலைக்கழகங்களில் வழங்கக்கூடிய படிப்புகளாக இருந்தால் அங்கே 2.5 லட்சம் ரூபாய் 2.5 லட்சம் ரூபாய் வந்து கட்டணம் வசூலிக்கப்படுகிறது அது இல்லாமல் சில படிப்புகளுக்கு வந்து சில சூழ்நிலைகள் நன்கொடையாக 1 லட்சம் 2 லட்சமும் வாங்கக்கூடிய படிப்புகளும் உள்ளன ஸோ இவற்றை வழங்கக்கூடிய கல்வி நிறுவனங்களை பொறுத்து இந்த கட்டணங்கள் என்பது மாறுபடும் அடுத்தது இவைகளுக்கான வேலை வாய்ப்புகள் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த படிப்புகள் எல்லாமே வந்து அரசு கல்லூரிகளிலோ அல்லது அரசு இதில் இது கிடையாது இந்த படிப்புகள் எல்லாம் நடத்தணும் அப்படின்னாக்கா நிறைய செலவாகும் அப்போ தனியார் நிறுவனங்கள் அவ்வளோ செலவு செய்து படிப்புகள் நடத்துகிறன்னா இந்த படிப்புகளுக்கான வாண்டட் வந்து மருத்துவமனைகளில் உலகம் முழுக்க அதிகமாக இருக்கும் அப்போ இது போன்ற ஒரு படிப்புகளில் வந்து ஒரு மாணவர் முடிக்கணும் ஏறக்குறைய 4-5 லட்சம் ரூபாய் வந்து செலவாகுது அப்படின்னா அவர் முடித்தவுடன் அம்மாணவர் வந்து குறைந்தது 20000 ரூபாய் சம்பளத்தில் வந்து அவருக்கான வேலைகள் வந்து இருக்கு ஏன்னா இதுக்கான கல்லூரிகள் வந்து மிக குறைவு தமிழகத்தில் அதே போல் ஒரே கல்வி நிறுவனத்தில் அத்தனை படிப்புகளுக்கு வந்து அனுமதிக்கப்படுவதில்லை ஒவ்வொரு நிறுவனத்திலும் பார்த்தீங்கன்னா ஏதாவது செலக்டடாக 3 கோர்ஸ், 4 கோர்ஸ், 5 கோர்ஸ் இது போல தான் வந்து வழங்கப்படுகிறது அனுமதி அந்த சூழ்நிலைகளில் இப்படிப்புகள் எல்லாமே மருத்துவத்துறை சார்ந்த ரேர் படிப்புகள் அல்லது அரிதான படிப்புகள் என இவர்கள் அழைக்கப்படும் இவற்றிற்கு வேலை வாய்ப்புகள் உலகம் முழுக்க உறுதியாக உள்ளன 5 லட்சம் ரூபாய் செலவழித்து ஒரு மாணவர் இப்படிப்பை படிக்கிறார் என்றால் முடித்த ஓராண்டில் வந்து அவர் ஒரு நல்ல மருத்துவமனையில் வந்து நல்ல ஊதியத்தில் வந்து வேலைக்கு செல்ல முடியும் இப்போ மாணவர்களுக்கு வந்து இப்படிப்புகளை பற்றி சொல்வதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா எத்தனை வகையான படிப்புகள் உள்ளன எந்த படிப்பு எவ்வளவு செலவாகும் எந்த படிப்பு வந்து உடனடி வேலையை வந்து கொடுக்கும் என்பதை தொடர்பான அடிப்படை விஷயங்களை ஒரு மாணவர் தெரிந்திருந்தால் தான் அவருக்கு விருப்பமான துறை என்ன அந்த துறையில் எந்த படிப்புகள் வந்து அவருக்கு வந்து ஏற்றது அவரால் செலவழிக்கக்கூடிய தொகை அந்த படிப்புக்கு வந்து பொருந்துமா முடித்த பிறகு கிடைக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள் அவருக்கு வந்து பொருத்தமானதா இவைகளையெல்லாம் அறிந்து கொண்டால்தான் ஒரு மாணவர் தனக்கான படிப்பையும் கல்லூரியையும் தேர்வு செய்ய இயலும் என்ற காரணத்தினாலே அடிப்படை தகவல்கள் வந்து கொடுக்கப்படுது இதோட தொடர்ச்சியான வீடியோ இந்த நர்சிங் படிப்பு மற்றும் வந்து ஃபார்மசி படிப்புகள் மட்டுமே தனியாக எடுத்து இதோட தொடர்ச்சியான வீடியோக்கள் வந்து அடுத்தது வரப்போகுது அந்த படிப்புகள் பற்றிய செய்திகளை வந்து நீங்கள் அறிந்து கொள்வதாக இருந்தால் இந்த வீடியோவுக்கு கீழ் உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து அழுத்துங்கள் அந்த வீடியோ வந்து அப்லோட் செய்த உடனே உடனே உங்களுக்கு அதுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் கிடைக்கும் அதே போல் மற்ற மாணவர்களும் வந்து இந்த கல்வி சார்ந்த செய்திகளை அறிந்து கொள்வதற்கு வசதியாக இதோட லிங்கை வந்து மற்ற மாணவர்களுக்கு வந்து கொடுக்குமாறு கேட்டுக் கொள்கிறோம் மீண்டும் இதே போன்ற கல்வி சார்ந்த மற்ற வீடியோக்கள் வந்து தொடர்ச்சியாக வெளிவருகின்றன நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்பான அனைத்து வீடியோக்களையும் நீங்கள் பார்த்து தேவையான தகவல்களை நீங்கள் பெற்று அதன் அடிப்படையில் நல்ல படிப்பையும் நல்ல கல்லூரியும் தேர்வு செய்து கொள்ள இவைகளை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி